சவுதியில் அதிகமான பகுதிகளில் சுதேசிமயமாக்கல். தனியார் துறையில் மேலும் 11 துறைகள் சுதேசிமயமாக்கப்படுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சவுதி அரேபியாவில் மேலும் பல பணிகள் சுதேசிமயமாக்கலுக்கு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனியார் துறையின் சில பகுதிகளில் சிறிது சிறிதாக உள்நாட்டுமயமாக்கலை மேற்கொள்ள திட்டம் தயாராக இருக்கிறது. இது குறித்த விரிவான விளக்கத்தை மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தயாரித்துள்ளதாக அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டில் உள்நாட்டு குடிமக்களிடையே அதிகரித்து வரும் வேலையின்மை விகிதத்தை குறைக்க மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. அதன் அடிப்படையில் தனியார் துறையில் மேலும் 11 துறைகளை சுதேசிமயமாக்குவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று அமைச்சக வட்டாரங்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உள்நாட்டு குடிமக்களுக்கு பொருத்தமான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான திட்டத்தை விரைந்து முடிப்பதே அமைச்சகத்தின் நோக்கமாக இருக்கிறது. இதற்கான விரிவான விளக்கத்தை அமைச்சகம் ஏற்கனவே தயாரித்துள்ளது. அதுகுறித்த அறிவிப்பு வரும் நாட்களில் வெளியாகும். தனியார் துறையில் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பூர்வீக குடிமக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட தவுத்தீன் 2 திட்டத்தின் கீழ் புதிய வேலைவாய்ப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. இந்த திட்டங்கள் நடைமுறைக்கு வரும்போது வெளிநாட்டு தொழிலாளிகள் தற்போது பணிபுரிந்து வரும் நிறைய வேலைகள் உள்நாட்டு குடிமக்களுக்கு ஒதுக்கப்படும் சூழல் ஏற்படும் என தெரிய வருகிறது. அப்படியான சூழல் வெளிநாட்டு தொழிலாளர்களிடையே பெரிய தாக்கத்தையும் பலரது பணியிழப்பு சூழ்நிலையும் ஏற்படக்கூடும் என மனிதவளத்துறையில் பணிபுரியும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். சவுதி குடிமக்களிடையே இந்த ஆண்டின் 3 காலாண்டில் வேலையின்மை விகிதம் சற்று அதிகரித்துள்ளது. வியாழனன்று வெளியிடப்பட்ட புள்ளிவிவரங்களின்படி இந்த ஆண்டின் 3 காலாண்டில் வேலையின்மை விகிதம் 9.7%லிருந்து 9.9% உயர்ந்துள்ளது. இது 2 காலாண்டின் கணக்கின்படி 0.2% அதிகமாகும். ஜெனரல் அத்தாரிட்டி ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அறிக்கையின்படி சவுதி அரேபியாவில் சவுதி குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினரின் ஒட்டுமொத்த வேலையின்மை விகிதம் 2 காலாண்டில் இருந்தபடியே 5.8% இருப்பதாக தெரிவிக்கிறது. வேலைவாய்ப்பில் சவுதி பெண்கள் மத்தியில் பங்கேற்பு விகிதம் 35.6%லிருந்து 37% உயர்ந்துள்ளது. சவுதி தமிழ் நியூஸ் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் ஃபேஸ்புக் தளத்தில் இணைந்திருங்கள். எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.